வணக்கம். ஜூன் மாதம் இங்கே எக்கானமி மார்க்கெட் பற்றி விமர்சனத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம வந்து யூஸ்வலாக இந்தியன் எக்கானமி, இந்தியன் மார்க்கெட் பற்றி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த வாட்டி இந்தியன் மார்க்கெட் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், ஆனால் வெளிநாட்டு எக்கானமி பற்றி கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக பண்ண போகிறோம். ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் வருங்காலத்தில் இந்த இன்டர்நேஷ்னல் நியூஸ் தான் நம்ம மார்க்கெட்டை டிட்டர்மைன் பண்ண போகிறது. ஆனால் அது தெரிஞ்சுக்காம நம்ம எந்த டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப தப்புன்னு என்னோட அபிப்பிராயம். ஸோ அதனால் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்டர்நேஷ்னலில் என்ன நடக்கிறது அதை பற்றி பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து எப்படி டொமஸ்டிக்காக நம்ம வந்து மார்க்கெட் பிஹேவ் பண்ணும், அது எப்படி அசெட் அலோகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் வேவ் அதுதானே வந்து நம்மள எல்லாம் ரீசெண்டாக பாதிச்சு. அதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் நல்லபடியாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேவை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணோம், எல்லாருக்கும் வேக்சின் எக்ஸ்போர்ட் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு நம்ம கையை தன்னை பாராட்டிக்கிற நிலைமையில இருந்துட்டு இந்த செகண்ட் வேவ் வந்தது இல்லையா, அப்போதான் ஒரு பயம் வந்தது எல்லாருக்கும், ரொம்ப பெரிய இம்பாக்ட் இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஏன் அதுனா இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், செகண்ட் வேவ் எங்கே வந்தது? மகாராஷ்டிராவில் வந்தது, கர்நாடகத்தில் வந்தது, குஜராத்தில் வந்தது, தமிழ்நாட்டில் அப்புறம் எலெக்ஷன் போது கொஞ்சம் அமுக்கி வாசித்தாங்க, அதுக்கப்புறம் தான் நியூஸ் எல்லாம் வெளில ரிலீஸ் பண்ணாங்க. பட் இந்த நாலஞ்சு மாநிலம் நீங்கள் சேர்த்தாலே பாருங்க, கிட்டத்தட்ட 50% நம்ம நாட்டோட ஜிடிபி இந்த அந்த மாநிலத்திலேயே சேர்ந்துருது. ஸோ இங்கே பாதிக்கப்பட்டதுனால தான் ஜிடிபி மேலே பயங்கரமான இம்பாக்ட் வரும் அப்படின்னு ஒரு பயம் வந்தது. இன்ஃபேக்ட் ஒரிஜினலாக 10-12% குரோத்லேருந்து இன்னைக்கு வந்து ஒரு 100-200 basis points 1-2% அந்த குரோத் ரேட்டு இதுக்காக குறைச்சிருக்காங்க, ரைட்டா? ஆனா உன்னையும் ஞாபகம் வச்சுக்கணும், இது இருந்ததே தவிர இன்னைக்கு நிலைமை என்னன்னா எல்லா ஸ்டேட்லயும் எல்லா மாநிலத்திலயும் ஓரளவுக்கு இந்த செகண்ட் வேவை கண்ட்ரோல் பண்ணி கீழே குறைஞ்சிட்டாங்க. ஸோ அது ஒரு நல்ல செய்தியும் இப்போ வந்திருக்கு. இப்போ இது ஏன் இந்த செகண்ட் வேவ் அவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்கிறது? இன்னொரு காரணம் என்னன்னா நம்மளோட வேக்சினேஷன். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வேவை நல்லா கண்ட்ரோல் பண்ணதால நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி அசால்ட்டா எடுத்துட்டோம், அசால்ட் எடுத்துட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடல்ட் பாப்புலேஷனில் ஒன்று 17% தான் நம்ம வந்து ஒரு டோஸாவது கொடுத்துருக்கோம், அண்ட் 5% தான் ஃபுல்லாக வேக்சினேட் பண்ணியிருந்தோம், ரைட்டா? அதனால தான் பொதுமக்கள் 80% மேலே யாரும் வேக்சின் இல்லாததுனால செகண்ட் வேவ்னால ஒரு பெரிய பாதிப்பு வருதுங்கிற ஒரு பயம் வந்தது. மூணாவது என்னென்னா எக்கனாமிக்கலி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதம் மே மாதத்தோட டேட்டா, ஜூன் மாதம் இப்போ தான் முடிய போகிறது, இனிமேல் தான் டேட்டா வரும், மே மாதம் டேட்டாலேயே கொஞ்சம் எக்கனாமியோட ஸ்லோ டவுன் சிலதெல்லாம் தெரியுது. ஜிஎஸ்டி கலெக்ஷன் 1 லட்சம் கோடிக்கு மேலே இருந்தாலும் ப்ரீவியஸ் மந்தோட டவுனில் வந்திருக்கு. அதே மாதிரி இவே பில், கவர்மெண்ட் வாங்கி கொள்வது எல்லாம் இவே வழியாக தான் பண்ணுறாங்க, எப்படி ஷார்ப்பாக இறங்கியிருக்கு பாருங்க, ரைட்டா? அதே மாதிரி இந்த பர்ச்சேஸ் மேனேஜர் இண்டெக்ஸ், சர்வீசஸ்க்கும் சரி மேனுஃபேக்சரிங்கும் ரெண்டும் நல்ல விஷேப் ரிகவரி காமிச்ச நேரத்தில் இப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுனில் தெரிஞ்சு அமைச்சது. ஸோ செகண்ட் வேவ் டெஃபினட்டாக எக்கனாமியை கொஞ்சம் பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும், ரைட்டா? அண்ட் பெட்ரோல் அண்ட் டீசல் கன்சம்ஷன் பாருங்க, கிட்டத்தட்ட 17% விழுந்துச்சு. ஏன்னா லாக்டவுன், நிறைய ஸ்டேட் லெவலில் லாக்டவுன் பண்ணதால உங்களுக்கு பெட்ரோல் டீசல் கன்சம்ஷன்லாம் பயங்கரமாக குறைஞ்சது. அது ஒரு எஃபெக்ட் ஆஃப் த பேண்டமிக், ரைட்? ஸோ அதனால இந்த விஷேப் ரிகவரி வந்து ஒரிஜினலாக ப்ரொஜெக்ட் பண்ண வியோட கொஞ்சம் இப்போ மாடரேட் ஆகி இப்போ ஆர்பிஐ வந்து ஜிடிபி க்ரோத் ரேட்டை 9.5% குறைச்சிட்டாங்க, ரைட்டா? ஆனால் இதை வந்து அப்படியே இப்போ சதிக்கு எடுத்துக்குவானா? ஏன்னா இந்த குவார்ட்டரில் எப்படி நடக்கிறதுன்னு பார்த்துட்டு எந்த அளவுக்கு குவார்ட்டர் ஃபோரில் கீழே பாருங்க மாடரேட் ஆகுது ஆக்டிவிட்டி. ரெண்டாவது இந்த லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இன்னும் வளரப்போறதா இல்லை கம்மி ஆக்கின்னு இருக்காங்களா? மூணாவது வந்து இதை முடிஞ்சு உடனே இத்தனை நாளாக வெளியில் போகாமல் சினிமா பார்க்காம செலவழிக்காமல் இருந்த மக்கள் பென்ட் அப் டிமாண்டில் வந்து எவ்வளோ பவுன்ஸ் பேக் வரும், அதாவது இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் மார்க்கெட்ல விநாயக சதுர்த்தி அதுக்கப்புறம் தீபாவளி. ஸோ அந்த நேரத்தில் எப்படி பென்ட் அப் டிமாண்ட் ரிபேண்ட் ஆகும், இதில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் இப்போ, ரைட்டா? ஸோ இதில் என்னன்னா இப்போ இந்த வேக்சினேஷன் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த காமிச்சது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மில்லியன் பேர் நம்ம வேக்சினேட் பண்ணியிருக்கோம், ரைட்டா? இப்போ இந்த தேர்ட் வேவ் கவர்மெண்ட்டோட சயின்டிஸ்டே வந்து டெஃபரெண்டாக வரும்னு சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் வேவ்ல வந்து எதிர்பாராம வந்து நம்ம பாதிக்கப்பட்டு இந்த ஒரு அன்சர்டனிட்டியில இருந்ததுனால இப்போ தேர்ட் வேவ் வந்து எந்த அளவுக்கு எக்கனாமி அடிபடும், அது வந்து எப்படி ரிகவர் ஆகலாம்னா அதுக்கு தான் கவர்மெண்ட் எடுத்த சில ஸ்டெப்ஸ் வச்சு அந்த வேக்சினேஷன் எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரோக்ரஸ் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி தான் தேர்ட் வேவோட எஃபெக்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இதுல 3 லைன் காமிச்சிருக்கேன் பாருங்க, நடுவில் இருக்கிற ப்ளூ லைன் தெரியுதா, அது வந்து இது வரைக்கும் நடந்த ரேட்ல வேக்சினேஷன் பண்ணா
ஒரு வருஷம் கழிச்சு ஏப்ரல் 2022ல தான் உங்களுக்கு 70% பாப்புலேஷன் கவர் ஆகும். ஏன் 70 எடுத்துக்கிறோம்னா 70 லெவல் வந்துருந்தாலே ஒரு மாதிரி ஹர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. பொதுவா கோவிட் வந்தாலும் ஓரளவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் மரணம் வர்றதுக்கு வராம ப்ரொடெக்ஷன் பண்ணும். ஸோ எக்கனாமிக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் கிடைச்சிரும். ஸோ ஒரு வருஷம் டைம் ஃப்ரேம் இதே ரேட். ஆனா உங்களுக்கு தெரியும் இல்லையா, கவர்மெண்ட் வந்து எக்ஸ்போர்ட்டை நிறுத்திட்டாங்க. இப்போ ஸ்புட்னிக் வேக்சினை இம்போர்ட் பண்றாங்க, ஜான்சன் அண்ட் ஜான்சன் வேக்சினும் ஃபைசரோட வேக்சினையும் அப்ரூவ் பண்ண போறாங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்போ டபுள் த ரேட் பண்ணாங்க வச்சுங்க, டபுள் த ரேட் பண்ணா நவம்பர் 2021லயே முடிக்கலாம். அது கொஞ்சம் அம்பிஷியஸ் தான் தெரியுது. என்ன பொறுத்த மட்டும் டிசம்பர் ஜனவரிக்குள்ள நம்ம வந்து 70% அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ தேர்ட் வேவ் வந்தாலுமே எக்கனாமியில அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்காது அப்படிங்கிற எதிர்பார்வை ஒரு நல்ல செய்தி, ரைட்டா? ஸோ இதோட ஜிடிபி இம்பாக்ட் எப்படி இருக்க போகுதுன்னா, நீங்க பாருங்க அந்த ஒரு ஒரு குவார்டரும் தனியா போடுறதுல கிளியரா குவார்டர் ஆன் குவார்டர் இந்த தேர்ட் வேவை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஜிடிபி முன்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதுல முக்கியமா நம்ம மறக்காம இருக்கிறதுக்கு என்னன்னா ஆர்பிஐயோட சப்போர்ட். கிட்டத்தட்ட பாருங்க ஆர்பிஐ 29% ஆஃப் ஜிடிபி அளவுக்கு லிக்விடிட்டிய பம்ப் பண்ணிருக்காங்க. ஸோ கவர்மெண்டோட ஆக்ஷனுக்கு ஆர்பிஐ சப்போர்ட் பண்ணது ரொம்ப மதிப்புக்குரியது. அதனாலதான் நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் இதோட எஃபெக்ட் நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா லிக்விடிட்டி மட்டும் நோட் அடிச்சு மட்டும் சப்போர்ட் பண்ணல, அவங்க ரேட் கட்டும் பண்ணி பாருங்க பேர்ல இருக்கிற லைன் இருக்கு இல்லையா, கருப்பா லைன் தெரியுது இல்லையா, அது வந்து எக்ஸிஸ்டிங் லோன், ஏற்கனவே லோன் வாங்கினவங்களுக்கே ரேட் குறைவல், ஆனா புதுசா லோன் கொடுக்கறதுக்கு ரேட் இன்னும் பயங்கரமா இறங்கி இருக்கு. ஸோ இந்த ஆர்பிஐயோட சப்போர்ட் கூட ஓரளவுக்கு நம்ம எக்கானமியும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டையும் அந்த அளவுக்கு கோவிடோட இம்பாக்ட்ல பாதிக்கப்படாம ப்ரொடெக்ட் பண்ணுவோம் நிலைமை, ரைட்டா? ஸோ இந்த மார்க்கெட் வந்து இந்த கோவிட் ரிஸ்க் வந்தாலும் மார்க்கெட் ஏறினே இருந்தது இல்லையா. ஏன்னா அதுக்கு மெயின் காரணம் உலகத்துல இந்த நோட் அடிப்பு ப்ரோக்ராம். இங்க பாருங்க கிட்டத்தட்ட $13 trillion G4, அதாவது அமெரிக்கா, யூரோப், ஜப்பான், சைனா, பிரிட்டன், இந்த G4 கண்ட்ரிஸே வந்து அந்த அளவுக்கு நோட் அடிச்சு உலக மார்க்கெட் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஃபிளட் ஆஃப் லிக்விடிட்டி தான் வந்து உங்களை சப்போர்ட் பண்றது. அதுக்கு தான் நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா, வெளிநாட்டுல தான் நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா இந்த லிக்விடிட்டி தான் வந்து நம்ம மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணிருக்கு, ரைட்டா? ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்ணி ஏன் அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னா, நம்ம நிப்டியோட இபிஎஸ் ப்ரொஜெக்ஷன் இந்த வி ஷேப்ட் ரிகவரியில கிட்டத்தட்ட 540 லெவல் போன வருஷம் இபிஎஸ்ல இருந்து 871 கிட்டத்தட்ட 50%க்கு மேல வளர்ப்பு எதிர்பார்க்கிறாங்க இந்தியன் எக்கனாமிக் க்ரோத். ஏன்னா இந்தியன் எக்கானமியோட வி ஷேப்ட் ரிகவரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஸோ அதனால ஏன் இது முக்கியமா நான் காமிச்சேன்னா, இப்போ எல்லா மூணு இண்டெக்ஸுமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த மார்ச் டவுனுக்கு அப்புறம் ரைட்ல பாருங்க ஷார்ப்பா ஏறி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஏறினதால எக்கனாமிக் ரிகவரி ஆகலைனாலும் மார்க்கெட் அதுக்கு முன்னாடியே ரிகவர் ஆயிடுச்சு. ஸோ வேல்யூவேஷன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நான் இப்போ வேல்யூவேஷன் ரீசனபிள் தான் சொல்றோம், அது எதுக்குன்னு நான் கடைசியில சொல்றேன். பட் டெஃபினட்டா டிசம்பர் 2017 இருந்த பீக்கு லார்ஜ் கேப் இண்டெக்ஸ், மிட் கேப் இண்டெக்ஸ், ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் மூணுமே கிட்டத்தட்ட அந்த பவுன்ஸ் பேக்ல அந்த பழைய லெவல் கிட்டத்தட்ட வந்துடுச்சு. ஆனா கிட்டத்தட்ட தான், லார்ஜ் கேப் தான் அதோட தாண்டி போயிடுச்சு. அது வந்து இப்ப நம்பர்ல காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்பர்ல பாருங்க டிசம்பர் 2017 அதான் பீக் ஆஃப் த மார்க்கெட்டா இருந்தது இல்லையா. அப்போ வந்து நிப்டியோட ஒன் இயர் ஃபார்வர்ட் பி 17.8 இருந்தது. இன்னைக்கு ஒன் இயர் ஃபார்வர்ட் பி எங்க இருக்கு, 26. ஸோ அந்த ப்ரீவியஸ் ஹையை தாண்டி இன்னைக்கு நிப்டி ஆல் டைம் ஹை வேல்யூவேஷன்ல ஃபார்வர்ட் பியில ட்ரேட் ஆகுது. ஏன் அது ட்ரேட் ஆகுதுன்னா, பவுன்ஸ் பேக் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல அர்னிங்ஸ் பவுன்ஸ் பேக் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆனா அதே மிட் கேப் ஸ்மால் கேப் பாருங்க 22 ஃபார்வர்ட் பி வந்தாலும் அந்த பீக் என்ன இருந்தது, 24 இருந்தது. ஸோ மிட் கேப் வந்து இன்னும் அந்த பீ கூட கம்மியா தான் இருக்கு, ஸ்மால் கேப் அந்த பீ கூட ஒரு 3 points அதிகமா இருக்கு. பட் இது ரெண்டும் சேர்த்து லார்ஜ் கேப் அவ்வளவு வந்திருந்தால கீழே பாருங்க இன்னைக்கு டேட்ல 15% டிஸ்கவுண்ட்ல மிட் கேப்பும் ஸ்மால் கேப். ஸோ மிட் கேப் ஸ்மால் கேப் நீங்க ப்ரீவியஸ் கிராஃப்ல பாத்தீங்கன்னா ஓய்யோ இவ்வளோ ஏறி இருக்கேன்னு நினைக்கலாம், பட் அந்த ஏறினாலும் லார்ஜ் கேப்ப கம்பாரிசன்ல பாத்தீங்கன்னா இன்னமும் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் டிஸ்கவுண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்டா? ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், இப்போ இந்த ஃபேஸ் 5 இப்போ ரிகவரி ஃபேஸ்ல
சென்செக்ஸ் வந்து 100% ஏறி இருக்கு. ஆனா ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் மிட் கேப் இருக்கும் அதை தாண்டி பெட்டரா இருக்கு. பட் இன்னமும் பெட்டரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபேஸ் ஒன்ல லெப்ட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் காலத்துல பாருங்க, 2003 to 2008 நம்ம பூம் பீரியட் இருந்தது. இப்ப எக்கோ டொமினிக் எக்கனாமி நல்லா பண்ண நேரம், அந்த நிலைமையை திருப்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதுக்கு தான் இங்க காமிக்கிறேன். அப்ப பாருங்க சென்செக்ஸ் 550% ஏறித்து, ஆனா மிட் கேப் கிட்டத்தட்ட 1000% ஏறித்து, ஸ்மால் கேப் 1500%, அதாவது 2 மடங்கு 3 மடங்கு. ஸோ அந்த அளவுக்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப் எக்கனாமிக் ரிகவரி இந்தியன் எக்கானமி இது நல்லா வந்தா அந்த அளவுக்கு இவங்க இன்னமும் பெட்டரா பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை, ரைட்? ஸோ இப்போ இந்த ஃபியூச்சர் அவுட்லுக் இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு அவுட்லுக் எல்லாரும் நம்புறாங்க இல்லையா? ஆனா அது வந்து என்ன, விதவுட் ரிஸ்கா? இல்ல. இன்னைக்கு அந்த வேல்யூவேஷன் எல்லாம் காமிச்சா இல்லையா, நிப்டியோட ஃபார்வர்ட் பி 26 இருக்கு, ப்ரீவியஸ் பீக்ல 18 தான் இருந்தது. ஸோ அந்த கான்டெக்ட்ல இந்த மார்க்கெட்டுக்கு ரிஸ்க் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தந்தபடி நம்ம வந்து அசெட் அலோகேஷனை பண்ணணும். என்ன ரிஸ்க்ஸ் முன்னாடி? ஃபர்ஸ்ட் இந்த கோவிட் இன்ஃபெக்ஷன். ஏன்னா இப்ப பாருங்க வெளிநாட்டுல கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, அந்த ஸ்லைடு காமிக்கிறேன். பட் டெல்டான்னு ஒரு புது வேரியன்ட் வந்து அதுக்கு இந்த வேக்சின் எஃபெக்டிவ் இல்லைன்னு இப்ப சொல்றாங்க. ஸோ இந்த கோவிட் வந்து நம்ம இதுல நிலைமையில இருந்துனே தான் இருக்கும், அதை பார்த்துனே தான் இருக்கும் அந்த ரிஸ்க். ரெண்டாவது மேல பாத்தீங்கன்னா நான் என்ன போட்டிருக்கேன், ரிஸ்க் டாலர் ஸ்ட்ரென்த் இன்ஸ்டெட் ஆஃப் வீக்னஸ். ஏன் இந்த டாலர் ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்னன்னா, இதனால நோட் அடிச்சாங்க சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட $13 trillion நோட் அடிச்சாங்கன்னா என்ன ஆகும், அவங்க ஃபிஸ்கல் டெபிசிட் ஏறும். ஃபிஸ்கல் டெபிசிட் ஏறிதுன்னா நாட்டோட ஸ்ட்ரென்த் குறையுது. ஸ்ட்ரென்த் வந்து எப்படி தெரியுதுன்னா கரன்சியோட ஸ்ட்ரென்த் தான். ஸோ இந்தியா ஸ்ட்ராங் ஆகுதுன்னா ருபி ஸ்ட்ராங் ஆகும், இந்தியா வீக் ஆனா ருபி வீக் ஆகும், அதே மாதிரி தான் டாலரும். ஸோ யூஎஸ் எக்கானமி ஒரு ரிசெஷன்ல இருந்து அவங்க நோட் அடிக்கிறதுனால டாலர் வீக் ஆகுது தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கிராஃப் எல்லாம் காமிக்கிறேன். ஆனா இப்போ ரிஸ்க் என்னன்னா டாலர் ஸ்ட்ரென்த்ல மாறிடுச்சுன்னா அது ரிஸ்க், மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா பாக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அது ஞாபகம் வச்சுப்போம், டாலர் ஸ்ட்ராங் ஆனா மார்க்கெட்டுக்கு ரிஸ்க். ரெண்டாவது கமாடிட்டி பிரைஸ் எல்லாம் ஏறினா, ஆயிலு என்ன மெட்டல்ஸ் இதெல்லாம் ஏறினா இன்ஃபிளேஷன் வரும், ரைட்டா? ஏறினா ஏன்னா இப்ப ரீசெண்டா ஏறிது உங்களுக்கு தெரியும், ஏன்னா சைனானால, ரைட்? திருப்பி ஃபியூச்சர்ல ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதுவும் நம்ம பார்க்கலாம். பட் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த இன்ஃபிளேஷன் வந்ததுன்னா அமெரிக்கால ஃபெட் வந்து இத்தனை நாளா நோட் அடிப்பு ப்ரோக்ராம ஸ்டாப் பண்ணிட்டு பைபேக் பாண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க வச்சுங்க. அந்த பாண்ட்ஸ விற்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணாங்கன்னா அது ஒரு பூகம்பம் மாதிரி வெடிக்கும் மார்க்கெட்ல. இதுக்குதான் டேப்பரிங் அப்படின்னு பேரு, ரைட்டா? ஸோ இந்த இன்டர்நேஷனல் ரிஸ்க்ஸ வந்து எந்த அளவுக்கு ரிஸ்கா இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம அதை வந்து அப்சர்வ் பண்ணணும், எந்த அளவுக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு இது கொடுத்துக்கணும் அப்படிங்கறத இப்ப ஸ்டடி பண்ணலாம். அதே சமயத்துல கீழே டாலர் ஸ்ட்ரென்த் ஆனா ருபி வீக் ஆகும், ருபி வீக் ஆன என்ன இந்தியன் கண்ட்ரி வீக் ஆகுதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, நம்ம நாட்டு இம்போர்ட்டிங் நேஷன், க்ரூட் இம்போர்ட்டிங் நேஷன், ஆயில் இம்போர்ட் பண்றோம். ஸோ ருபி வீக் ஆச்சுன்னா நம்மளோட இம்போர்ட்டட் ப்ரைஸ் வந்து ஏறும். இம்போர்ட்டட் ப்ரைஸ் ஏறுனா எல்லா கம்பெனியோட இபிஎஸும் குறைய வாய்ப்பு இருக்கு, நம்பர் ஒன். நம்பர் டூ, இங்க வந்து அந்த இன்ஃபிளேஷன் ஆயில் பிரைசிங் வந்தா இங்க கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ஏறும் இல்லையா, அப்போ என்ன ஆகும்னா கமாடிட்டி இன்ஃபிளேஷன்னால ஆர்பிஐ இங்கேயும் இத்தனால அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ்னு சொன்ன இல்லையா, சப்போர்ட் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட், அவங்க திடீர்னு பிளேட்டை மாத்தி இப்ப இன்ஃபிளேஷன் ஃபைட்டிங் அப்படின்னு அப்ரோச் பண்ணிட்டாங்கன்னா அதுவும் வந்து மார்க்கெட்டுக்கு நல்ல செய்தி இல்லை. ஸோ இந்த எல்லாம் தான் ரிஸ்க் இருக்கு. எந்த அளவுக்கு இந்த ரிஸ்க் பிளே அவுட் ஆகும் அப்படிங்கறது தான் இனிமே நம்ம பார்க்க போறோம், ரைட்டா? ஸோ ஏன் இந்த இது சொன்னேன்னா, இந்த $13 trillion அடுத்தது என்ன, அடுத்த டிசம்பர் 22 வரைக்கும் இன்னும் $29 trillion நோட் அடிப்பு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த மார்க்கெட் ஏறி இருக்கு. இப்ப அந்த நோட் அடிப்பு ப்ரோக்ராம்ல ஏதாவது வாபஸ் வாங்கினா தான் ரிஸ்க் இல்லையா. ஸோ அதுதான் இந்த ஸ்லைடை திருப்பி காமிச்சேன். அண்ட் முக்கியமா நான் இப்போ சொன்னேன் இல்லையா, டாலர் வீக் அண்ட் செட் த ரேன் ஆஃப் ரைசிங் ட்வின் டெபிசிட் என்ன, ஃபிஸ்கல் டெபிசிட், கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். ஸோ இந்த கிராஃப்ல அதுதான் காமிக்கிறேன். இந்த ப்ளூ லைன்ல வந்து கரண்ட் அக்கௌண்ட் பிளஸ் ஃபிக்ஸட் டெபிசிட் வந்து ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி லைன் டிரா பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னொன்று டாலர் இண்டெக்ஸ், அதாவது டாலர் வர்சஸ் அதர் கரண்ட்ரிஸ், ரைட்? அதுக்கு பேர் டிஎக்ஸ்ஒய்னு கூப்பிடுவாங்க, டாலர் வர்சஸ் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இது ரெண்டும் பாருங்க, எப்படி ஃபிஸ்கல் டெபிசிட் வீக் ஆனால் டாலரும் வீக் ஆகுது பார்த்தீங்கன்னா. எப்போ ஃபிஸ்கல் டெபிசிட் ஸ்ட்ராங்கர் ஆனால் டாலரும் ஸ்ட்ரென்தன் ஆகுது, கிளியரா தெரியுறதா இந்த பேட்டர்ன். ஸோ டாலரோட வீக்னஸ் வந்து ட்ராக் பண்ணணும், அது வந்து டாலரோட ஸ்ட்ரென்த்தா மாறினாதான் பிரச்சனை. ரெண்டாவது இப்போ இந்த டாலர் வீக் ஆனா என்ன அர்த்தம், ஒரு எஃப்ஐஐ அமெரிக்காவில் இருக்கான், அவனுக்கு என்ன அர்த்தம், இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கு,
அங்கே ஈஸியா பாரோ பாலோ பண்ணலாம். எங்க இன்வெஸ்ட் பண்ணுவானா, அவனுக்கு கண்ட்ரில டாலர் வீக் ஆகுது, அதாவது வெளிநாட்டு கண்ட்ரியோட கரன்சி ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஸோ நேச்சுரலா அவன் பணத்தை அங்க பாரோ பண்ணிட்டு வெளிநாட்டுல தானே இன்வெஸ்ட் பண்ணுவான். ஸோ அதுக்கு தான் பாருங்க எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் இங்க அதுதான் மோஸ்ட் அட்ராக்டிவ். அவங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு தெரியறது இல்ல, கிளியரா தெரியுறதா? டாலர் இண்டெக்ஸ் ரெட்ல போட்டிருக்கோம், எமர்ஜிங் மார்க்கெட் ஃப்ளோஸ் ப்ளூல போட்டிருக்கோம், தெரியுதா? டாலர் வீக் ஆக எமர்ஜிங் மார்க்கெட் ஃப்ளோ ஏறுறது. சோ கிளியரா ஏன் ரிஸ்க்னு புரிஞ்சுட்டீங்களா? நான் இத்தனை நாளா டாலர் வீக் ஆனதுனாலதான் எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு ஃப்ளோ கிடைச்சது. ஏன் எந்த எமர்ஜிங் மார்க்கெட் கிடைச்சது? இங்கதான் பாருங்க, இந்த வந்து இப்போ இவ்வளோ ஒரு ரூ ரூவா இருக்கா, சில செலக்ட் எமர்ஜிங் மார்க்கெட்ஸை கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஜனவரி பிப்ரவரி மார்ச் 2020 என்ன அது? அதுதான் கோவிட் வந்த வாட்டர். எல்லா நாட்டிலேருந்தும் பணம் வெளில போச்சு, ஏன்னா பயம், கோவிட் வந்து இவ்வளவு உலகத்தையே பாதிக்க போறதுன்னு எல்லா பயம் பணம் எடுத்தாங்க. இந்தியா முதற்கொண்டு $6 billion இந்தியாவில அந்த குவார்டர்லேருந்து வெளில எடுத்தாங்க. ஆனா ஏப்ரல் மே ஜூன் லாஸ்ட் இயர்ல இருந்தே பாருங்க என்னாச்சு, ஒரு ஒரு குவார்டரும் கம்பேர் பண்ணிக்க பாருங்க, அப்புறம் கடைசியில ஃபுல் கேலண்டர் இயர் பாத்துங்க என்னாச்சு, என்ன தெரியுது? முக்காவாசி எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு ரெட் தான், அதாவது கோவிட் ரிஸ்க்ல அந்த மார்க்கெட்ல பயந்துட்டு அங்கேருந்து பணம் புல் அவுட் தான் பண்ணாங்க. ஆனா ஒரே ஒரு நாடு இந்தியாவுக்கு மட்டும்தான் கண்டினியூஸா கிரீன்ல இருக்கு, தெரியுதா? கிட்டத்தட்ட அந்த வருஷம் 2020 வருஷத்துல $23 billion எஃப்ஐஎஃப்லோ இந்தியா கிடைச்சது, மற்ற எல்லா நாட்டுக்கும் நெகட்டிவ் தான். ஏன் வந்து அவங்க இந்த எமர்ஜிங் மார்க்கெட் ஃப்ளோஸ்ல ஏன் இந்தியாவுக்கு கொடுத்தாங்க? இதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் நான் பேக் அந்த ஸ்லைடு காமிக்கிறேன். எந்த ஸ்லைடு? இங்கேதான். என்ன தெரியுது இங்க? கமாடிட்டி ப்ரைசஸ் லீடிங் டு இன்ஃபிளேஷன் இருக்கு இல்லையா? என்ன இதுல விஷயம்னா, இந்தியா கமாடிட்டி இம்போர்ட்டர், அதாவது இத்தனை நாளா இந்த கோவிட் கிரைசிஸ்ல கமாடிட்டி பிரைஸ் எல்லாம் இறங்கிது இல்லையா? ஆயில் வந்து $40 கிட்ட இறங்கிடுது, எல்லா மெட்டல் பிரைஸ் எல்லாம் இறங்கிது இல்லையா? அதுலதான் இந்தியாவுக்கு பெனிஃபிட். ஸோ என்ன விஷயம்னா, அதனாலதான் இந்த பணம் இந்தியாவை நோக்கி வந்திருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இந்தியாவுக்கு வந்து கமாடிட்டி பிரைஸ் இறங்கினா நம்ம கம்பெனிஸோட இன்புட் காஸ்ட் எல்லாம் குறையும், நம்ம இன்ஃபிளேஷனும் குறையும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அதை வெல்கம் பண்ணுவோம். அந்த ஸ்டாக் மார்க்கெட் வெல்கம் பண்ற செய்தியை தெரிஞ்சுட்டு தான் எஃப்ஐஐஸ் வந்து மற்ற நாட்டெல்லாம் விட்டுட்டு வெறும் இந்தியாவில மட்டும் பணத்தை போட்டாங்க, வாரி கொட்டினாங்க. அதாவது இந்தியா ஹஸ் காட் லயன்ஸ் ஷேர். அண்ட் இந்த வருஷமே பாருங்க, இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்லயும் இந்தியாவுக்கு தான் $7 billion. இந்த வருஷம் தான் இந்தோனேஷியாவும் அந்த ஏரியால என்டர் ஆயிருக்கு, இந்தோனேஷியாவுக்கு பாசிட்டிவ் ஃப்ளோ இருந்திருக்கு. பட் இந்தியாவுக்கு பாருங்க, பினான்சியல் இயர் டு டேட் ஏப்ரல் மே ஜூனுக்கு அப்புறம் ஜூலை ஜூன் மே ஜூன் ஜூலை இருக்கு இல்லையா, இப்போ இந்த நடக்கிற குவார்டர் அதுலயும் பணம் வந்திருக்கு. ஸோ கேலண்டர் இயர்லயும் இந்த $8 billion வந்திருக்கு. ஸோ இந்தியா கூட ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இந்த டாலர் வீக்னஸும் கமாடிட்டி பிரைஸ் வீக்னஸும் ரெண்டும் நம்மளை சப்போர்ட் பண்ணி தான் நம்மளுக்கு பணம் வந்திருக்கு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ அதனால தான் இந்த March 31, 2020 கோவிடோட வர்ஸ்ட் பீரியட் இன்னைக்கு June 21 நேத்து மார்க்கெட் வரைக்கும் கம்பேர் பண்ணா எல்லா மார்க்கெட்டுக்குமே இந்த ஃபெட் இந்த நோட் அடிப்பு பண்ணாங்களே, எல்லா மார்க்கெட்டுக்கும் வந்து கிரீன்ல காமிக்கிறது வி ஷேப் ரிகவரி. ஆனா எந்த மார்க்கெட்ல ஃபாஸ்டஸ்ட் ரிகவரி பாருங்க, MSCI இந்தியா 81% டபுள் தி அமெரிக்கன் மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, புரிஞ்சுக்கீங்களா? ஏன்னா இந்த FII ஃப்ளோஸ் நம்மளை நோக்கி தான் வந்தது, புரிஞ்சுங்களா? ஸோ இந்தியன் மார்க்கெட் ஏன் இதை பாயிண்ட் அவுட் பண்றேன்னா, இதுதானே ரிஸ்க். இப்போ இது ரிவர்ஸ் ஆச்சுன்னா எந்த மார்க்கெட்டுக்கு பெனிஃபிட் அதிகமா வந்ததுமோ அந்த மார்க்கெட் தானே பாதிப்பும் அதிகமா வரப்போறது, அதுதான் விஷயம். ஸோ அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தான் நம்ம ஸ்டடி பண்ணோம். அட் த சேம் டைம் ஒரு கவுண்டர் என்னன்னா, இந்த குவார்டர்ல இந்த FII ஆக்டிவிட்டி அதெல்லாம் $1 billion காமிச்சு, இது உங்களுக்கு ரூபீஸ் க்ரோஸ்ல இங்க காமிக்கிறேன், சேம் திங் பட் கன்வெர்ட்டட் டு ரூபீஸ். பட் FII ஆக்டிவிட்டி அந்த குவார்டர் நெகட்டிவ்க்கு அப்புறம் எல்லாம் பாசிட்டிவ் வந்ததா, கீழே மூணாவது லைன் பாருங்க, MF, அதாவது லாஸ்ட் இயர் ப்ரீ கொரோனா கிரைசிஸ் போது MF வாங்கினாங்க, அதுக்கப்புறம் த்ரூ அவுட் த பீரியட் கொரோனா கிரைசிஸ் போது மார்க்கெட் ஏறினது, ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நெட் செல்லர்ஸாக இருந்தாங்க. ஏன்? இதுக்கு ரெண்டு காரணம். ஒன்னு, மக்கள்லாம் பணத்தை எடுத்தாங்க, அவங்க ரிடெம்ஷன்ஸ் தான் அதிகம், அதனால வேற வழி இல்லை. ரெண்டாவது, அவங்களாலையும் ரியலா இந்தியன் எக்கானமியோட அவுட்லுக் நல்லா வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லையே. ஃபாரினருக்கு அது தெரிஞ்சது, பட் இந்தியன்ஸ்க்கே அது தெரியல. யாருக்கு? மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கும் அவங்களுக்கும். பட் அட் தி சேம் டைம் டைரக்டா டிமார்க்கெட் கொண்டோடய நிறைய வந்து ஈக்விட்டிஸ் நிறைய பேர் வாங்கினாங்க, அது வேற விஷயம். ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இந்த குவார்டர்ல 5000 crores பாசிட்டிவ் செலர் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்? டூ திங்ஸ்.
redemptions kammiyagi net sales ஏறி இருக்கு mutual fund க்கு mutual fund க்கு inflows கிடைச்சிருக்கு ரெண்டாவது இப்பதான் காமிச்சேன் இந்தியன் எக்கானமி செகண்ட் வேவ் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி தேர்ட் வேவையும் கண்ட்ரோல் பண்ற நிலைமையில இருக்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் வந்திருக்கு ரைட்டா ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பாக்குறதுக்கு ஸோ எதுக்கு சொன்னேன்னா இப்போ பாருங்க இந்த விஷேட் ரிக்வரியில இந்தியால இந்த சென்செக்ஸ் அண்ட் நிப்டி வந்து 80% ரிட்டர்ன் பாத்தீங்க எம்எஸ்ஏ இந்தியா பட் மிட் கேப் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 120% ஸ்மால் கேப் 140% ஏன் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் பயர்ஸ் இறங்கினதுனால அவங்க ப்ராடர் மார்க்கெட் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க வெறும் லார்ஜ் கேப் மட்டும் வாங்க மாட்டாங்க ஸோ இந்த ரீசெண்ட் ரேலியில மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் ஏறி பறந்து ஓட ஆரம்பிச்சிருக்கு பிளஸ் உங்களுக்கு இந்த ராபின்ஹுட் இன்வெஸ்டர்னு கேள்விப்படுங்க டைரக்டா வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல சின்ன சின்ன பிரைஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன லிக்விடிட்டி கம்மியா இருக்கிறனால கொஞ்சம் விற்பனை ஆனாலும் கொஞ்சம் பேர் வாங்கினாலும் அதோட விலை கயங்கரமான ஏறுது ஸோ இதுதான் நம்மளோட மார்க்கெட்டோட ரெஸ்பான்ஸ் எதுக்கு சொல்றேன்னா ஸோ இப்போ வந்து சமரியில என்ன தெரியுது பிகஸ்ட் ரிஸ்க் டு த இந்தியன் மார்க்கெட் இஸ் குட் நியூஸ் ஆன் த அமெரிக்கன் அண்ட் வேர்ல்ட் எக்கானமி புரிஞ்சுட்டீங்களா ஏன் ஏன்னா இத்தனை நாளும் அந்த எக்கானமி வீக்கா இருந்ததுனால்தான் உங்களுக்கு நோட் அடிச்சாங்க நோட் அடிச்ச பிறகு உங்களுக்கு டாலர் வீக் ஆச்சு ஃபிஸ்கல் டெபிசிட் வீக் ஆனதுனால டாலர் வீக் ஆனதுனால எமர்ஜி மார்க்கெட் ஃப்ளோஸ் வந்து அது இந்தியாவுக்கு நல்ல ஷேர் இருந்தது ஸோ இஃப் குட் நியூஸ் வர ஆரம்பிச்சுருந்துருக்கோம் வேர்ல்டு எக்கானமியில் அப்போ இந்த சொன்னதெல்லாம் ரிவர்ஸ் ஆகும் இந்த குட் நியூஸ் வர மாதிரி இருக்கா அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் இந்தியாவோட மச் பெட்டராக அவங்க வேக்சின் கிட்டத்தட்ட 2.7 billion வேக்சின் டோசஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க வேர்ல்டுல அதுல இந்தியா வந்து 274 million தான் வேற ஓவரால் சைனா பாருங்க 1 billion வேக்சின் அமெரிக்கா வந்து 318 billion வேக்சின் ஸோ இந்தியா கொஞ்சம் பின்தொங்கி இருக்கு பட் வேர்ல்டு இந்த வேக்சினேஷன்ல முன்னாடி வந்தால வேர்ல்டு க்ரோத் ரிகவரிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அது ஒண்ணு ரெண்டாவது இந்த வேக்சினேஷன் பண்ணதுலயே ப்ரொபோர்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன் 70% இந்தியா கவர் பண்ணணும் பை டிசம்பர் ஜனவரின்னு சொன்னேன் இல்லையா இங்க பாருங்க ஆல்ரெடி இந்த டாப் நேஷன்ஸ் கனடா இஸ்ரேல் யூகே யூஎஸ் எல்லாம் 50% பிளஸ் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டாங்க ஒரு டோஸை வச்சாது ஸோ ஒன்று வந்து அமௌண்ட் ஆஃப் வேக்சின்ஸ் ரெண்டாவது கவரேஜ் ஆஃப் த பாப்புலேஷன் வேர்ல்டுல இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக கீழே இருக்கு 16%ல தான் இருக்கு நம்மளோட கவரேஜ் அவங்கெல்லாம் 50-60% வந்துட்டாங்க ஸோ வெஸ்டர்ன் எக்கானமிஸ் வந்து நல்ல வேக்சினேஷனை பிக்கப் பண்ணி நல்லா பண்றது ஒரு நல்ல செய்தி அவங்க எக்கானமிக்கு ரைட்டா ரெண்டாவது growth forecast பாத்தீங்கனா குளோபலா வந்து எல்லா நாடுமே சிங்க்ரனஸா ரிகவர் ஆக போறங்கிறது தான் செய்தி என்ன ஏன்னா சிங்க்ரனஸா எல்லாரும் சேர்ந்து தான் ஃபைட் பண்றதால வேர்ல்ட் எக்கானமி growth அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட 5% லெவலுக்கு growth இருக்க போறது அதாவது ப்ரீ கோவிட்ல அடுத்த வருஷம் என்ன இருக்க போறதுன்னு நினைச்சோமோ அதோட பெட்டரா growth வந்து வரப்போறது ஸோ இந்த yellow line தான் ப்ரீ கோவிட் ஜிடிபி பாத் கோவிட் வரத்துக்கு முன்னாடி எப்படி உலக எக்கானமி ரிகவர் ஆகும் அப்படிங்கிற ஒரு லைன் அப்போ போட்டிருந்தோம்னா இப்ப பாருங்க இந்த வி ஷேப் ரிகவரினால குரோத் ரேட் முன்னாடியோட இன்னும் டபுள் ஸ்பீடோட வளரப்போகுது ரைட் ஸோ குளோபல் ஜிடிபி ரிகவரி ஸ்டேஜ் இருக்கு அதுதான் நம்ம மார்க்கெட்டுக்கு ரிஸ்க் ஞாபகம் வச்சுங்க ரைட்டா ஸோ இப்போதான் இதுல வந்து முக்கியமான மேட்டர் என்ன ட்ராக் பண்ணணும்னா இன்ஃபிளேஷன் அண்ட் த ஃபெட் ஏன்னா வேர்ல்ட் எக்கானமி ரிகவர் ஆச்சுன்னா அங்கெல்லாம் டிமாண்ட் பேஸ் தானே ரிகவர் ஸோ டிமாண்ட் ஏறினா இன்ஃபிளேஷன் தான் ஃபெட் ஆக்ட் பண்ணுவோம் எப்படி இது நம்ம எக்கானமியை பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறது ஸோ இது மூணு லேயர் இருக்கு இந்த நிறைவுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் யூஎஸ்ல இந்த பேக் டு பேக் ஸ்டிமுலஸ் பண்ணாங்க பட் ஸ்டிமுலஸ் பண்ணது அமெரிக்கால என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட $2,000 ஒரு பர்சன் பாக்கெட்லயும் பணம் கொடுத்தாங்க ஸோ சேவிங்ஸ் மக்களும் ஏறி இருக்கு பிளஸ் கன்சம்ஷனுக்குள்ளான ரெஸ்ட்ரிக்ஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரைட் அதுதான் ஃபர்ஸ்ட் ஹேப்பனிங் ரெண்டாவது ஹேப்பனிங் வந்து சைனானால கமோடிட்டி பிரைஸ் எல்லாம் ஏற ஆரம்பிச்சதுனால இன்ஃபிளேஷன் சப்ளை இன்ஃபிளேஷன் ஏற ஆரம்பிச்சுடுது மூணாவது லேயர் என்னன்னா இந்த கோவிட்ல என்ன லாக்டவுன் பண்ணாலும் சப்ளை பாட்டில் நெக்ஸும் டிரான்ஸ்போர்டேஷன் இஷ்யூஸும் வந்து அது இன்னமும் மோசமா ஆக்குது இதுதான் 3 layer அரௌண்ட் த யூஎஸ் இன்ஃபிளேஷன் ஸ்டோரி ஸோ என்ன சொன்னேன் இதை பாருங்க இதுதான் வந்து லார்ஜ் ஸ்பெண்டிங் டிரான்ஸ்லேட்டிங் டு எக்ஸஸ் சேவிங்ஸ் ஏன்னா யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு $1,400 செக்கும் ஒரு $600 செக்கும் ஒரு ஒரு நபருக்கும் கையில கொடுத்தாங்க ஸோ நேச்சுரலா நீங்க பாத்தீங்கன்னா கியூமுலேட்டிவ் சேவிங்ஸ் ஆஃப் அமெரிக்கா பயங்கரமா ஏறி இருக்கு அண்ட் இதை வந்து செலவு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம் எப்படி தெரியும் பாருங்க ஹோட்டல் ஆக்குபென்சி
21% level க்கு கோவிட்ல இறங்கினது இன்னைக்கு back to 60% level ல ஹோட்டல் ஆக்கியன்ஸ் லீஜருக்கு டிராவல் பண்றாங்க பிசினஸ்க்கு டிராவல் பண்றாங்க ரெண்டாவது இந்த யுஎஸ்ல லேபர் மார்க்கெட்ல வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ஏறிடுது ஸோ எக்கானமி நல்லா பண்ணல பட் அதை நீங்க வேஜ் வைஸ் பிரிச்சிங்கன்னா 67% of the job losses வந்து லோ வேஜ் செக்டர் தான் ஆயிருக்கு அதாவது மிடில் வேஜ் அண்ட் ஹை வேஜ் ஸ்பெண்ட் பண்றக்கூடிய ஆள்ல அங்க வந்து ஜாப் லாசஸ் ஒன்லி டபுள் டிஜிட் லெவல்ல தான் வந்திருக்கு ஸோ இதுவும் அவங்களோட ரிகவரிக்கு ஒரு நல்லது பட் நம்மளுக்கு ஒரு ரிஸ்க் ரைட்டா மூணாவது வேர்ல்ட் எக்கானமியோட கிளைட் பார்த்து காமிச்சேன் யுஎஸ் எக்கானமியோட கிளைட் பார்த்து பாருங்க ப்ரீவியஸ் ரிசெஷன்ஸ் ப்ளூ லைன் பிளாக் லைன் கிரீன் லைன் எல்லோ லைன் எப்படி ரிகவர் ஆச்சு இந்த வாட்டி எப்படி ரிகவர் ஆகுது தெரியுதா ஷார்ப் ரிகவரி ஸோ யுஎஸ் எக்கானமியும் ஓடி போய் ரிகவர் ஆயிட்டு ரைட்டா ஓவர் ஷூட் ப்ரீ ரிசெஷன் பாத்தோட ஓவர் ஷூட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு ரைட் ஸோ இதனால தான் வந்து ரெண்டு மூணு இன்ஃபிளேஷன் டிராக்கர் இருக்கு மார்க்கெட்ஸ்ல இதுக்கு பேரு 5Y5Y அப்படின்னு அந்த ப்ளூ லைன் 5Y5 என்னன்னா 5 இயர் இன்ஃபிளேஷன் ஆவரேஜ் எடுத்து அடுத்த 5 இயர்ஸ் ப்ரெடிக்ட் பண்றது அந்த மாதிரி ஒரு டிராக்கர் வச்சா கரெக்டா சிபிஐ ப்ரெடிக்ட் பண்றது பாருங்க சோ இன்னைக்கு அந்த இண்டிகேட்டர் என்ன சொல்றதுன்னா யுஎஸ் இன்ஃபிளேஷன் ஏற போறது அப்படின்னு இந்த இண்டிகேட் பண்றது சோ இது ஒண்ணு அதாவது சிபிஐ இன்ஃபிளேஷன் ரெண்டாவது இதே இண்டிகேட்டர் வச்சு ஆயில் பிரைஸ் ட்ராக் பண்ணாலும் அதுவும் அதே தான் சொல்றது ஆயில் பிரைஸும் வருங்காலத்துல ஏற போறது அப்படின்னு தான் சிக்னல் கொடுக்கறது மூணாவது மெட்டல் பிரைசஸ் இதே 5Y5Y இண்டிகேட்டர் வச்சு மெட்டல் பிரைசஸும் பாருங்க க்ளோஸ் ட்ராக் இருக்கு அதுவும் வந்து ட்ரெண்ட் லைன் வந்து அப் ஸோ உங்களுக்கு ஓவரால் சிபிஐ இன்ஃபிளேஷன் சரி ஆயில் பிரைசஸும் சரி மெட்டல் பிரைஸும் சரி மூணுமே இந்த இண்டிகேட்டர் வந்து ஏறக்கூடிய நிலை மேல இருக்கு ஏறிண்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றது ஸோ நேச்சுரலா இந்த இன்ஃபிளேஷன் ரிஸ்க் அண்ட் யுஎஸ் இந்த என்னன்னா 9 trillion இந்த 29 trillion வேர்ல்டுல 9 trillion யுஎஸ்ல இருந்து வரும்னு எதிர்பார்த்தாங்க ஸோ இந்த இன்ஃபிளேஷன் ஸ்டோரி வளர்ந்ததுன்னா இந்த 9 trillion எதிர்பார்த்தது வராம போயிடும் ரைட்டா ஏன்னா டேப்பரிங் ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஸோ இது ஏன் வந்து மார்க்கெட்டுக்கு இவ்வளோ கவலைன்னா பாருங்க எப்பவுமே இன்ஃபிளேஷன் ஹிஸ்டாரிக்கா எடுத்திருக்கோம் 2002 to 2006 1998 to 2000 ரெண்டு கிராஃப் போட்டிருக்கேன் பாருங்க எப்போ வந்து இன்ஃபிளேஷன் ஒரு லெவல கிராஸ் ஆச்சோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஃபெட் வந்து டேப்பரிங்க ஆரம்பிச்சிருக்காங்க ரைட்டா அந்த இன்ஃபிளேஷன் லெவல் இப்போ நொறுங்கி கொண்டே வருது ரைட்டா ஸோ அதனாலதான் மார்க்கெட்ஸ்க்கு கொஞ்சம் கவலை ரைட் அண்ட் ஒரு போல் ஆஃப் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்போ ஃபெட் டேப்பர் பண்ணுவான் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா 45% இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லயே ஃபெட் டேப்பர் பண்ணுவான்னு எதிர்பார்க்கறாங்க இன்னொரு 16% அடுத்த குவார்டர் அதாவது 6 மாசத்துக்குள்ள டேப்பரிங் வரும் அப்படின்னு மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸோட அபிப்பிராயம் இது வருமா இல்லையாங்கிறது ஃபியூச்சர் தான் வரும் பட் இன்னைக்கு இதுதான் அபிப்பிராயம் ரைட்டா இது ஏன் கவலையா இருக்கு நம்மளுக்கு ஏன்னா யுஎஸ் மார்க்கெட்டோட ரிட்டர்ன்ஸும் சென்செக்ஸோட ரிட்டர்ன்ஸும் கூடவே சேர்ந்து ஏறது சேர்ந்து இறங்குறது தெரியுறதா எப்போ இது 1999 to 2009 அந்த 10 year பீரியட் ரைட்டா ஸோ அதனாலதான் இப்போ 2009 to 2021 பாருங்க சேர்ந்தே போறது ஸோ அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஏன்னா அது ரெண்டுமே லிக்விடிட்டி ட்ரிவன் இருக்கிறதுனால எப்போ உங்க கரெக்ஷன் வருதோ இங்கேயும் கரெக்ஷன் வருது அதனாலதான் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் இந்த ஃபெட்டோட இது வந்து ரொம்ப முக்கியமா படுறது ரைட்டா ஸோ இதான் மூணாவது பீரியட் இப்போ 2016 to 2021 மூணு கிராஃப்லயும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெட் லைனும் ப்ளூ லைனும் சேர்ந்தே ஏறி சேர்ந்தே இறங்கின செய்தி உங்களுக்கு தெரியும் ரைட்டா ஸோ ஆனா இதுக்கு ஒரு கவுண்டர் இருக்கு கவுண்டர் என்னன்னா ஃபெட்டை பொறுத்த மட்டும் இது வரைக்கும் அவங்க சொல்றது வந்து இந்த இன்ஃபிளேஷன் ஸ்பைக் வந்து நிரந்தரமா நிற்கும் அப்படின்னு நாங்க நம்பல இது டிரான்சிட்டரி இல்ல டிரான்சியன்ட் டெம்பரரி அப்படின்னு வச்சுங்களேன் அது டிரான்சிட்டரி டிரான்சியன்ட்லாம் கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டட் வேர்டு டெம்பரரியா இந்த இன்ஃபிளேஷன் ஏறி இருக்கு அதனால இன்ஃபிளேஷன் இறங்கிடும் அப்படின்னு ஃபெட்டோட அபிப்பிராயம் ஸோ அல்டிமேட்டா ஃபெட் தானே டிசிஷன் எடுக்கணும் ரைட்டா ஸோ மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒரு பக்கம் ப்ரெடிக் பண்றாங்க ஃபெட் இன்னொரு பக்கம் இந்த இன்ஃபிளேஷன் ட்ராஜெக்டரி வந்து டெம்பரரி தான் ஏறிருக்கு இது கூடிய சீக்கிரம் இறங்கிடும் அப்படின்னு ஃபெட் வந்து இன்னமும் மார்க்கெட்டை கம்ஃபர்ட் பண்ணி காம் பண்ணறதுக்கு தான் ஒரு 2 நாள் முன்னாடி நடந்த ஃபெட்டோட மீட்டிங்லயும் பாத்தீங்கன்னா காம் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணாங்க ரைட்டா அதனால ஃபெட் பொறுத்த மட்டும் இஸ் டைம் இட் இஸ் டிஃப்ரெண்ட் நாங்க முன்னாடி பண்ண மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் வாய் சொல் இருக்கிறது ரைட்டா
ரைட். ஸோ ஏன்னா அல்டிமேட்லி வாட் த ஃபெட் திங்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், கரெக்டா? ஸோ இது வரைக்கும் ஃபெட் சொல்றதெல்லாம் இந்த மாதிரி இந்த இன்ஃபிளேஷன்னால நாங்கள் கவலைப்படலை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த மட்டும் இன்னைக்கு டேட்டாவை பார்த்துட்டு ஃபெட் இது மாதிரி பேசுறான், நாளைக்கு இதே டேட்டா ஸ்ட்ராங் ரிகவரி டேட்டா வந்ததுன்னா இதே ஃபெட் பட்டல் பிளேட்டை மாத்துறதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ நம்ம ட்ராக் பண்ண வேண்டியது இந்த எக்கனாமிக் டேட்டா. ஃபெட் வந்து மார்க்கெட் பத்தி பயம் இருக்கிறதுனால ஓரளவு காமிங் அப் தான் பேசுவாங்க, பட் டெசிஷன் எடுத்து ஆக்ஷன் எடுக்க டைம்ல பேச்சை நிறுத்திட்டு ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஸோ அதுக்குதான் நான் வந்து இது வந்து ரிஸ்க் தானே சொல்றது, இது டெஃபினட்டா சர்டனா இது ஆக போறதுன்னு யாரும் சொல்லல, பட் டெஃபினட்டா நம்ம வந்து யூஎஸ் எக்கனாமிக் டேட்டாவை ட்ராக் பண்ணோம், அதுதான் நம்மளோட முக்கியமா மேட்டர், ரைட்டா? அட் த சேம் டைம் யூஎஸ் எக்கனாமி ரிகவர் ஆச்சுன்னா நம்ம மார்க்கெட் ஷார்ட் டேர்ம்ல கரெக்ட் ஆகலாம், பட் லாங்கர் டேர்ம்ல இதுல நல்ல செய்தியும் இருக்கு. ஏன்னா யூஎஸ் எக்கானமி க்ரோ ஆனாதான் எமர்ஜிங் மார்க்கெட் எக்கானமி க்ரோ ஆக முடியும். இது பாருங்க, யூஎஸ் எக்கானமியும் எமர்ஜிங் எக்கானமில, எமர்ஜிங் எக்கானமி என்ன தெரியுமா, இது வந்து அவங்க சப்ளை ரிச் கமாடிட்டி பீப்புள், பிளஸ் டெவலப்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் டிமாண்ட் ரிச், அவங்கள்ட்ட ரிசோர்சஸ் கம்மியா இருக்கு ஆனா ஹை பர் கேபிட்டல் இன்கம் எல்லாம் டிமாண்ட் ரிச். ஸோ எப்பவுமே டெவலப்ட் மார்க்கெட் டொமஸ்டிக் டிமாண்ட் ஏறிச்சுன்னா எமர்ஜிங் மார்க்கெட்ல கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஏறும், அதுதான் இந்த லைன்ல காமிக்கிறோம். எமர்ஜிங் மார்க்கெட்டோட கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னா பாருங்க, வி ஷேப் ரிகவரியில தெரியுது, எக்ஸ்போர்ட்ஸும் வி ஷேப் ரிகவரி தெரியுது. ஸோ யூஎஸ் அண்ட் அதர் அட்வான்ஸ்ட் கண்ட்ரீஸ் க்ரோத் பாத்துக்கு வந்துட்டாங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட் இருக்கலாம், பட் லாங் டேர்ம்ல எக்கனாமிக்கு இது ஒரு பாசிட்டிவ், இது வந்து ஓவரால் எமர்ஜிங் மார்க்கெட். ரெண்டாவது வந்து இப்போ 2013 நடந்த டேப்பரிங்க்கும் இப்போதைக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ டேப்பரிங்கோட பயங்கரமான இம்பாக்ட் இருந்தது காரணம் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் பயங்கரமா இருந்தது எமர்ஜிங் மார்க்கெட்ல. ஆனா இந்த வாட்டி கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ்ல இருக்கு, இந்த எல்லோ லைன். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு டேப்பரிங் வந்தா கூட அந்த அளவுக்கு டொமஸ்டிக் இன்ஃபிளேஷன் ஏறாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த ரிஸ்க்கு மிட்டிகேண்டா கவுண்டர் பண்றதுக்கு இது ஒரு நல்ல செய்தி, ரைட்டா? மூணாவது வந்து இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி ஒரு இன்ஃபிளேஷன் இம்போர்ட் இன்ஃபிளேஷன் ஏறினாலும் லாங் டேர்ம் ட்ராக் ரெக்கார்ட் 1993 ட்ராக் பண்ணியிருக்கோம். இந்த கிராஃப்ல என்ன தெரியறதுன்னா ஆக்சுவலா இன்ஃபிளேஷன் ஏறச்ச கார்பரேட் ப்ராஃபிட்டும் ஏறது, அது நம்ம மார்க்கெட்டுக்கு நல்லது தானே. இபிஎஸ் மக்களை வேணா பாதிக்கலாம் இன்ஃபிளேஷன், பட் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த மட்டும் அந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி இனிஷியல் இன்ஃபிளேஷன் ரைஸ் போது ஆக்சுவலா இபிஎஸ் வளருது. ஸோ உங்களுக்கு ஒரு அளவுக்கு அந்த இன்ஃபிளேஷன் வந்தாலும் ஆர்பிஐ ஸ்டான்ஸை மாத்தினாலும் இபிஎஸ் க்ரோத் வந்து ஓரளவுக்கு வந்து உங்க மார்க்கெட் டவுன் சைக்கிள்லேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ரிஸ்க்குக்கெல்லாம் இதில் நான் கவுண்டர் பாசிட்டிவ்ஸை நான் காமிக்கிறேன், ரைட்டா? ஸோ ஓவராலா டு சம்மரைஸ் நம்ம ட்ராக் பண்ண வேண்டியது என்ன, கமாடிட்டி இந்தியா பொறுத்த மட்டும் கமாடிட்டி தான் பிகெஸ்ட். இந்த சைஸ் ஆஃப் த பபுள் வச்சு எதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம், ஏன்னா ஃபோக்கஸ் பண்றதுக்கு நிறைய இருக்கு. ஸோ கமாடிட்டி பிரைசஸ் ஆயில் மெட்டல்ஸ் எப்படி போறதுன்னு ட்ராக் பண்றது நம்ம மார்க்கெட் முக்கியம். ரெண்டாவது பிகெஸ்ட் ஃபெட் என்ன யோசிக்கிறான், இது ரெண்டும் தான் முக்கியமா மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஒரு மைண்ட் ஸ்பேஸ எடுத்துக்கிறது, ரைட்டா? அட் த சேம் டைம் நம்ம நாட்டோட ஃபியூச்சர் நிலைமை, இது நான் ப்ரீவியஸ் பிரசன்டேஷன்லையும் காமிச்சிருக்கேன், அதனால இப்போ குயிக்கா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாம நம்ம மார்க்கெட்டோட எக்கனாமிக் க்ரோத், ஒரு வேர்ல்டு எக்கானமி ரிகவர் ஆனாலும் அது எக்ஸ்போர்ட் ட்ரிவன் க்ரோத் வரலாம், பட் அந்த எக்ஸ்போர்ட் ட்ரிவன் க்ரோத்தை வந்து கேப்சர் பண்றதுக்கும் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க, பிளஸ் டொமஸ்டிக்காவும் கேபெக்ஸ் சைக்கிள் சப்போர்ட் பண்ணக்கூடிய மூணு விஷயம் இருக்கு, ஹவுசிங், பிஎல்ஐ, என்ஐபி. ஏற்கனவே கவர் பண்ணியிருக்கேன், இப்போ குயிக்கா ஒரு 5 மினிட்ஸ்ல கவர் பண்ணிடுறேன். என்னன்னா இன்னைக்கு வந்து ஹவுசிங் லோன் ரேட் எல்லாம் இறங்கினதுனால ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸ் ஸ்டேபிளா இருக்கிறதுனால மக்கள் மிடில் இன்கம் கிளாஸ்க்கெல்லாம் அந்த அளவுக்கு இன்கம்ல பாதிப்படாததுனால இன்னைக்கு அஃபோர்டபிலிட்டி லெவல் ஆஃப் அ ஹவுஸ் வந்து 27% ஆஃப் அ பர்சன்ஸ் இன்கம், அது வந்து 60% கிட்டத்தட்ட ஆயிருந்தது 2008ல. ஆனா 2003ல தான் இந்த அளவு இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு லைஃப் டைம் பெஸ்ட் டைம் டு பை அ ஹவுஸ், அஃபோர்டபிலிட்டியில பெஸ்ட் டைம்னு சொல்லலாம், ரைட்? இன்ஃபேக்ட் ரெண்ட்டுக்கு விட்டா கூட 3% உங்க கை விட்டு பாக்கெட்ல இருந்து மாசம் மாசம் நீங்க போட்டா கூட ரெண்ட் கொடுக்குற ஒரு வீடு கூட நீங்க வாங்கலாம், தங்குற வீடு தவிர ரெண்டாவது வீடு மூணாவது வீடு வாங்குறது கூட இன்னைக்கு சூழ்நிலை சரியா இருக்கு. ஹவுசிங் வந்து பூம் ஆச்சுன்னா சிமெண்ட், ஸ்டீல், பில்டிங் மெட்டீரியல், பிவிசி பைப்பு, டைல்ஸ், ஹவுசிங் கம்பெனி, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, 8-10 செக்டருக்கு இக்கானமில பெனிஃபிட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹவுசிங் ஒரு பெரிய மல்டிப்ளையரா இருக்கலாம். ரெண்டாவது இந்த கவர்மெண்ட் வந்து இந்த
ஃபாரினர் வந்து நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக டாக்ஸ் ரேட்டை பயங்கரமாக கட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ல நம்ம ரேங்கிங் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன் இதெல்லாம்னா சைனாவுக்கு எதிர்த்து நம்மளோட நாட்டோட பொசிஷன் நல்லபடியா நடந்துருக்கு. ஏன்னா சைனால ஒன் ஃபேமிலி ஒன் சைல்டு பாலிசி போட தந்த ரெட் லைன் பாருங்க, 2017 அவங்க ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் இறங்கிட்டே போகுது, ஏன்னா ஃப்ரெஷ் பீப்புள் சப்ளை இல்லை. இந்தியா வந்து 2050 வரைக்கும் நம்ம பாப்புலேஷன் ஏறிட்டு தான் போறது. ஸோ லேர்னபிள் சப்ளை இருந்து நம்மளுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அது. அதுக்கு தான் இந்த கவர்மெண்ட் வந்து அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸும் அந்த டாக்ஸ் ரேட்டும் கட் பண்ணி இன்னைக்கு எஃப்டிஐல பாத்தீங்கன்னா இந்தியா தான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரி. 22% லாஸ்ட் 2 இயர்ஸ்ல இந்தியாவுக்கு எஃப்டிஐ ஃப்ளோ ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் ரெக்கார்ட் ஹை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $80 billion எஃப்ஐஐ ஃப்ளோஸ் வந்திருக்கு. பட் மூணாவது ஆஸ்பெக்ட் என்னன்னா என்ஐபி நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் கிட்டத்தட்ட 111 லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல செலவு போறேன்னு கவர்மெண்ட் இந்த 5 வருஷத்துல பிளான் பண்ணதுக்கு. ஏன்னா அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரேங்கிங்கை இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக அப்பதான் ஃபாரினர் வருவாங்க. ஸோ அந்த என்ஐபியில வந்து மெயினா பாத்தீங்கன்னா எனர்ஜி, ரோடு, ரயில்வேஸ், டிரான்ஸ்போர்டேஷன் செக்டர் தான் சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் பிசினஸ் நல்லா வளரும். ஸோ அந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் பிசினஸ்க்கு தான் PLIங்கிற ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்காங்க. எது ப்ரொடக்டிவிட்டி லிங்க்ட் இன்சென்டிவ். அதாவது நீ வந்து எந்த அளவுக்கு நீ வேல்யூ அடிஷன் ஆட் பண்றியோ அந்த வேல்யூ அடிஷனுக்கு 5-6% இன்சென்டிவா கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. 13-14 செக்டர் ஐடென்டிஃபை பண்ணி இந்த செக்டர்ல வந்து கிட்டத்தட்ட பாருங்க கேபெக்ஸ் அதனாலேயே கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கு. இங்க ஒரு ரஃபா பேக் ஆஃப் த என்வலப் கால்குலேஷன் நான் போட்டிருக்கோம் 6 லட்சம் கோடின்னு. பட் அது ஒரு குத்து மதிப்பான நம்பர் தான், அது ஒரு ரொம்ப அக்யூரேட் நம்பர் இல்ல. பட் இந்த ஃபேக்டரி எல்லாம் செட்டப் பண்றதுக்கு நம்மளுக்கு டெஃபினட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி, சிமெண்ட், பில்டிங் மெட்டீரியல், யூபிசி கான்ட்ராக்ட் எல்லாம் பிசினஸ் நிறைய வர வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இது என்னன்னா இந்த அமெரிக்கா கவர்மெண்ட் எந்த அளவுக்கு அவங்க வந்து க்ரோத் பாத்ல திரும்பி வராங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி PLI மாதிரி வந்து எக்ஸ்போர்ட்ஸும் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் அந்த கவுண்டர், தட் இஸ் எக்கனாமிக் க்ரோத். வேர்ல்டு எக்கானமி வந்து திருப்பி ரிகவரி பாத்ல வந்தா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஷார்ட் டேர்ம்ல பேடுவே தவிர நம்ம லாங் டேர்ம்ல எக்கனாமிக்கு ரொம்ப குட். ஏன்னா இதெல்லாம் நம்ம ரெடியா வச்சுருக்கோம் அது பண்றதுக்கு, ரைட்டா? எலக்ட்ரானிக்ஸ்ல ஆல்ரெடி தெரியுது எப்படி நம்மளோட இம்போர்ட்ஸ் வர்சஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஷேர்ல எக்ஸ்போர்ட்ஸ் பயங்கரமா வளர்ந்துருக்கு, ரைட்டா? ஸோ எஃப்டிஐ பத்தி சொன்ன $81 billion போன வருஷம் வந்திருக்கு, ரைட்டா? ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும் எதிர்பார்வையில, ஏன்னா அங்க சொன்னேன் இல்லையா இத்தனை நாளா டாலர் வீக்கன் ஆச்சு. எங்க அது தெரியறதுன்னா இந்த டாலர் ரூபி ரேட் காமிக்கிறேன். இது என்ன ரொம்ப முக்கியமா நீங்க நோட் பண்ணணும். ஏன்னா நார்மலா என்னன்னா பாருங்க இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரிட்டின்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு, ரைட்டா? அதாவது 10 இயர் ஜிசெக் பாருங்க, நீங்க 6% இருக்கா, 10 இயர் US ட்ரெஷரி 1.49, டிஃபரன்ஸ் எவ்வளவு 4.5. ரூல் என்ன சொல்றதுன்னா இந்த 4.5%ல தான் இந்தியன் கரன்சி அந்த கரன்சியோட இட் ஷுட் வீக்கன். பட் ரூபி என்ன ஆயிருக்கு, 1 இயர்ல ஆக்சுவலா 3.5% ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. ஏன்? ஏன்னா எஃப்ஐஐ ஃப்ளோஸும் வந்திருக்கு, எஃப்டிஐ ஃப்ளோஸும் வந்திருக்கு, டாலரும் வீக் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலா இந்தியன் கரன்சி ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. ஆனா லாங் டேர்ம் ட்ராக் ரெக்கார்ட் என்ன, 10 இயர் சேஞ்ச் பாருங்க 4.9. கிட்டத்தட்ட இந்த 4.5 to 5 பேண்ட்ல தான் ருபி வந்து ஃபண்டமெண்டலா டிட்ரேட் ஆனோம். ஆனா இந்த லாஸ்ட் 1 இயரா ஆக்சுவலா ருபி ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. ஏன் சொல்றேன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல கரெக்ஷன் மாதிரி லாங் டேர்ம் ட்ரெண்ட் ருபி வந்து எப்பவுமே வீக்கன் தான் ஆகணும். ஸோ எதுக்கு சொல்றேன்னா இந்த ருபியோட வீக்கனிங் ஸ்டான்ஸ் தான் எக்ஸ்போர்ட்ஸ் நம்மள சப்போர்ட் பண்ண போறது, ரைட்? ஏன்னா ருபி ஆர்பிஐயும் ருபியை வீக்கன் அலோவ் பண்ணுவான், அப்பதான் இந்தியா எக்ஸ்போர்ட்ல கம்பிட்டேட் பண்ணலாம் இல்லையா? பங்களாதேஷ், தாய்வான், இந்தோனேஷியா இவங்களோட தான் நம்ம கம்பீட் பண்றோம். அவங்களோட கம்பீட் பண்றதுக்காக நம்ம ருபியை வீக்கன் பண்ணி தான் ஆகணும். இதுதான் நான் சொல்ல போறேன். ஸோ அந்த ஸ்டோரியோட இந்த ருபி வீக்கனிங் ஸ்டோரியும் ஒரு முக்கியமான ஸ்டோரி. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா ஃபைனலா இந்த இருக்கிற சூழ்நிலையில எப்படி உங்க அசட் அலோகேஷன் ஒரு மாடரேட் ரிஸ்க் ரிட்டர்ன் இன்வெஸ்டர் நான் எடுத்துக்கிறேன். கன்சர்வேட்டிவ்னா அக்கார்டிங்லா நீங்க வந்து லெஸ் ரிஸ்க் பண்ணுங்க, அக்ரெசிவ்னா மோர் ரிஸ்க் எடுத்துங்க. என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன காமிச்சீங்கன்னா கேப் கர்வ், அதாவது இன்னைக்கு இருக்கிற நிலைமையில மிட் கேப் தான் ஸ்வீட் ஸ்பாட்ல இருக்கு, ரைட்டா? உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா ரிட்டர்ன்ஸ்ல எப்படி இருக்கு வேல்யூவேஷன்ஸ்ல. ஸோ இன்னமும் அந்த பீக் வேல்யூவேஷன் ஆஃப் December 2017 மிட் கேப் இன்னும் தொடல, ரைட்? ஸோ மிட் கேப்ல 30% அலோகேஷன் எடுத்துட்டு 20% லார்ஜ் கேப்ல போட்டோம். ஏன் அந்த சொல்றேன்னா எஃப்ஐஐஸ் வந்து விட்ரா பண்ணாமல் சொன்னா லார்ஜ் கேப்ல கொஞ்சம் பாதிப்பு வரலாம். ஸோ லார்ஜ் கேப்பை ஒரு 20% வச்சுட்டு
டொமஸ்டிக் ஸ்மால் கேப்ல ஏன் 10% சொல்றேன்னு இப்ப சொல்றேன், ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. சோ அந்த ரைட் ஹேண்ட் சைடுல வாங்க, ருபி வீக்கனிங் ஸ்டோரியும் வேர்ல்டு ரிகவரி ஸ்டோரினா இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் கொடுக்கும். ஏன்னா ருபி வீக்கன் ஆக ஆக உங்க என்ஏவி இம்ப்ரூவ் ஆகும், இன்டர்நேஷனல் க்ரோத் வர வர அங்கிருந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ரிட்டர்னும் கிடைக்கும். ஸோ 20% இப்போ இருக்கிற இதுல அந்த ரிஸ்கை மேனேஜ் பண்றதுக்கு குளோபல் ஃபண்ட்ஸ்ல போடுங்கன்னு சொல்றேன். ரெண்டாவது, இந்தியாலேயே வந்து டிஃபென்சஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஐடி ஃபார்மா அந்த மாதிரி செக்டர் பெனிஃபிட் ஆகும். ருபி வீக்கன் ஆச்சுன்னா வேர்ல்டு ரிகவர் ஆச்சுன்னா அவங்களோட பிசினஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது ஒரு 10% அலோகேஷன். அப்புறம் இன்ஃப்ரால 10, இந்த பக்கம் ஸ்மால் கேப் 10 ஏன்னு சொன்னா அந்த சொன்னே அந்த PLI ஹவுசிங் NIP அங்கேருந்து ஒரு மீடியம் டேர்ம்ல வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கூட வாய்ப்பு இருக்கிறதுனால அதை இக்னோர் பண்ணக்கூடாது. இந்த ரிஸ்க்ல இப்ப விழுந்தால் ஜாஸ்தி விதங்கள் விழலாம், ஆனாலும் நீங்க ஸ்டெடியா சிஸ்டமேட்டிக்கா அதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஓவராலா ஒரு 3-5 இயர் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு ஒரு நல்ல வெல்த் கிரியேஷனோட வாய்ப்பு இருக்கு. ரைட், ஸோ இதோட நான் பிரசன்டேஷனை முடிச்சு விடுறேன். ரைட், ரொம்ப மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.